ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நாம் அப்போஸ்டலோட புக்கில் சாப்டர் 1 ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு தீரம் 1.1 பார்த்துருப்போம். அடுத்து வந்து அவரோட புக்கில் தீரம் 1.5 வந்து பார்க்கலாம். எவ்ரி இன்டீஜர் n கிரேட்டர் தென் 1 இஸ் எய்தர் அ ப்ரைம் ஆர் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம். சரி, இந்த தீரம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இண்டக்ஷன் ஹைபோதசிஸ்னால் என்னன்னு தெரியணும். சரி, இப்போது இண்டக்ஷன் ஹைபோதசிஸ்னால் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இந்த சம் ஃபார்ம்லா வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்கூல்ஸ்லேயே படிச்சிருப்போம் இல்லையா, ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம், 8th ஸ்டாண்டர்ட்லேயே சம்திங் படிச்சிருப்போம் நம்ம. அதாவது இப்போ n வரை இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபார்ம்லா இது, அதாவது எஸ்என்னோட சம்மோட ஃபார்ம்லா. சரி, இப்போ இண்டக்ஷன் ஹைபோதசிஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ எண்ணுக்கு 1 அப்படின்றது ஒரே நம்பர் தான் அர்த்தம். இந்த ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 1 ஆட் பண்ணால் அகெயின் ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 1 சம் பண்ணால் அப்போ எஸ்ன்னு என்ன கிடைக்கும்னா, எண்ணுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், எஸ் 1 என்ன கிடைக்கும்னா 1 × 1+1/2 விச் இஸ் 1. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 1 போடும்போது எனக்கு 1 கிடைக்கிது. அடுத்தது n இஸ் ஈக்குவல் டு 2னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஆட் பண்ணுறோம்னு அர்த்தம். அப்போ எஸ் 2 என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் வந்து n இஸ் ஈக்குவல் டு 2னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 3னு கிடைக்கும். ஆப்வியஸாக 1+2 இஸ் 3 தானே. அடுத்தது n இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா 1+3 நம்பர்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் தான் n இஸ் ஈக்குவல் டு 3. அப்போது எஸ் 3 என்ன கிடைக்கும் அப்படின்னா, 6 இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 6 கிடைக்கும். அடுத்தது n இஸ் ஈக்குவல் டு 4, 5 சொல்லிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சம் வேல்யூ கிடைக்கும். சரி, இப்போது இண்டக்ஷன் ஹைபோதசிஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் n இஸ் ஈக்குவல் டு 1க்கு வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக n இஸ் ஈக்குவல் டு 2க்கும் கரெக்டான ஆன்சர் கிடைக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்போ என்கிட்ட லிஸ்ட் ஆஃப் நிறையா நம்பர்ஸ் இருக்குது. எல்லா நம்பரையும் இப்போ நான் 1, 2, 3 நம்பருக்கு தான் உங்களுக்கு நான் செக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 100 நம்பர்ஸ் n இஸ் ஈக்குவல் டு 100 வரையும் என்னால் இந்த ஃபார்முலா கரெக்டான என்னால் செக் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ n இஸ் ஈக்குவல் டு 2னு எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன், n இஸ் ஈக்குவல் டு சாரி எஸ்ஸோட வேல்யூ வந்து 3னு கிடைக்குது. ஸோ சம் 3னு கிடைக்குது. கரெக்டாக என்னோட சம் வந்து 3 தான். அப்போது n இஸ் ஈக்குவல் டு 2 எடுத்து அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பரான n இஸ் ஈக்குவல் டு 3க்கு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கும் எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்தது அப்படின்னா, அப்போது இந்த எண்ணுக்கு நீங்கள் எந்த வேல்யூ எடுத்தாலும் அதுக்கு நம்ம கிடைக்கிற அந்த ஆன்சரும் கரெக்டாக தான் இருக்கும். அதாவது குவாலிட்டி செக்கிங் மாதிரி. இப்போது உங்கள்கிட்ட நிறையா பொருள் இருக்குது அப்படின்னா அந்த எல்லா பொருளையும் உங்களால் செக் பண்ண முடியாது. ஏதாவது 2 பொருளை செக் பண்ணிவிட்டு ஓகே இதோடய குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொத்தமாக வாங்குவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லா நம்பரையும் உங்களால் செக் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நம்பர் செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நம்பர் வந்து ட்ரூவாக அதுவும் ஆகுது அப்படின்னா அப்போ எல்லா நம்பருக்குமே அது ட்ரூன்னு எடுத்தோம். ஸோ இதை வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் n இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 2னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டே இல்லையா, இப்போ நான் 2னு கொடுக்காமல் n இஸ் ஈக்குவல் டு கேன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ n இஸ் ஈக்குவல் டு கேக்கு என்னோடய வேல்யூஸ் வந்து கரெக்டாக வருது, ப்ரூஃப் கரெக்டாக வருது அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு k+1க்கும் கரெக்டாக வரும். அப்போ k+1க்கும் கரெக்டாக வருது அப்படின்னா எல்லா கேக்கும் ஃபார் ஆல் கே ட்ரூவாக இருக்கும்னு அர்த்தம். ஃபார் ஆல் கே எனக்கு கரெக்டாக வரும்னு அர்த்தம். ஸோ இது வந்து நீங்கள் தியரம்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். சரி, இப்போ இண்டக்ஷன் ஹைபோதசிஸ்னா என்ன? ஸோ ஒரு கேன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்குவோம். கேக்கு ட்ரூவாக இருக்குது அப்படின்னா k+1க்கும் ட்ரூவாக இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே ட்ரூவாக இருக்குது. அப்படி எடுத்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் இண்டக்ஷன் ஹைபோதசிஸ். சரி, இப்போ உங்களுக்கு இண்டக்ஷன் ஹைபோதசிஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம தியரம் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். எவ்ரி இன்டீஜர் n கிரேட்டர் தென் 1 இஸ் எய்தர் அ ப்ரைம் ஆர் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பர்னா என்னன்னு தெரியும். ப்ரைம் நம்பர்னா என்ன? அதே டேபிளில் மட்டும்தான் வருது. இப்போ 2 பார்த்திங்கன்னா 2 டேபிளில் மட்டும்தான் வரும், 3 டேபிளில் மட்டும்தான் வரும். ஆனால் 4 அப்படி கிடையாது. 4 வந்து 2 டேபிளே வரும், 4 டேபிளே வரும். அப்போ 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. 5 வந்து ப்ரைம் நம்பர். 6 வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும். அப்போ 6 ப்ரைம் நம்பர் கிடையாது. எந்தெந்த நம்பர் அதே டேபிளில் மட்டுமே வருதோ அதுதான் ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் இல்லாத மிச்சம் எல்லா நம்பருமே காம்போசிட் நம்பர். அப்போ 2, 3 ப்ரைம் நம்பர்னால் 4 வந்து காம்போசிட் நம்பர், 5 ப்ரைம் நம்பர், 6 காம்போசிட் நம்பர், 7 ப்ரைம் நம்பர். ஸோ இந்த மாதிரி ப்ரைம் இல்லாத நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பர். சரி, இன்னொன்று என்ன அப்படின்னா,
ப்ரைம் நம்பர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ரைம் நம்பர் வந்து எதால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும், இப்போ நான் டூன்ற ப்ரைம் நம்பர் எடுத்துட்டேன்னா அதை நான் டூவால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும், அல்லது ஒன்னால் டிவைட் பண்ணிக்கலாம், வேறு எந்த நம்பரால் என்னால் டிவைட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபைவ்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபைவை ஃபைவால் மட்டும்தான் என்னால் டிவைட் பண்ண முடியும். ஆனால் நான் சிக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா சிக்ஸை என்னால் த்ரீயாலே டிவைட் பண்ண முடியும், டூவாலே டிவைட் பண்ண முடியும். அதாவது சிக்ஸுக்கு வந்து எனக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் டிவைசஸ் இருக்குது, ஆனால் ப்ரைம் நம்பரான ஃபைவுக்கு ஒரே டிவைசர் தான், மேபி ரெண்டு அந்த ஒன்னோட சேர்த்து ரெண்டு டிவைசர் எடுத்துக்கலாம், ஒன் அல்லது ஃபைவ் மட்டும்தான். அப்போது டிவைசர் கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைம் நம்பருக்கு அதே நம்பர் தான் டிவைசராக வரும், காம்போசிட் நம்பருக்கு அதே நம்பர் அதே நம்பரும் வரும், மிச்ச இன்னும் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டிவைசஸும் வரும். சரி, இப்போது ப்ரூஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கலாம். எவ்ரி இன்டீஜர் என் கிரேட்டர் தென் ஒன், அப்போ இன்டீஜரில் அவங்க ஒன்னுக்கு மேலே இருக்க நம்பர் தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ இன்டீஜரில் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸட்ரா, இதுக்கப்புறம் இருக்க எல்லா நம்பரும் என் வரையும். ஓகேவா, இந்த எல்லா நம்பருமே இந்த எல்லா இன்டீஜர்ஸுமே ஒன்று ப்ரைம் நம்பராக இருக்கணும் அல்லது ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைமாக இருக்கணும். சரி, அதை செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து நம்ம என்னென்னு சூஸ் பண்ணலாம்னா, இந்த எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டூன்னு சூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டு டூன்னு செக் பண்ண அப்படின்னா இது வந்து ப்ரைம் நம்பர். சரி, அடுத்த நம்பர் எண்ணெய் வந்து நான் த்ரீன்னு சூஸ் பண்ணுறேன், இதுவும் ப்ரைம் நம்பர். அடுத்து எண்ணெய் நம்ம ஃபோருன்னு சூஸ் பண்ணலாம், எண்ணெய் ஃபோர்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ப்ரைம் நம்பர் கிடையாது, அப்போ ப்ரைம் நம்பராக இருக்கணும், அப்படி இல்லாட்டி என்ன இருக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைமாக இருக்கணும். அப்போ நான் ஃபோரை எப்படி எழுதலாம், டூ இன்ட்டு டூனு எழுதலாம். அப்போ இது வந்து எனக்கு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம், ஏன்னா டூ ப்ரைம் நம்பர், இந்த டூ ப்ரைம் நம்பர். ஸோ இந்த ரெண்டு ப்ரைம் நம்பரோட ப்ராடக்ட் தான் என்னோடய ஃபோர். அடுத்தது ஃபைவ் வந்து ப்ரைம் நம்பர், சிக்ஸ் அகெயின் எனக்கு காம்போசிட் நம்பர், ஆனால் இதை வந்து நான் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுதலாம். அதே மாதிரி செவன் ப்ரைம் நம்பர், எயிட் பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர், ஆனால் இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு டூன்னு எழுதலாம். அகெயின் இந்த ஃபோரை வந்து டீகம்போசிஷன் பண்ணுங்கள், டூ இன்ட்டு டூன்னு எழுதலாம் ஃபோரை, அகெயின் ஒரு டூ. அப்போ நான் எயிட்டை மூணு நம்பர் மூணு ப்ரைம் நம்பரோட ப்ராடக்டாக நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ இதே மாதிரி நீங்கள் எண்ணுக்கு எந்த நம்பர் எடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தாலும் ஒன்று அது ப்ரைம் நம்பராக இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பராக இருக்கும். எல்லா நம்பருமே கிரேட்டர் தென் ஒன்னுக்கு மேலே இருக்க எல்லா நம்பருமே இப்படி தான் இருக்கும். ஏன் வந்து ஒன் எடுத்துலன்னா ஒன் வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது, ஒன் இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து கிரேட்டர் தென் ஒன்னு எடுத்திருக்காங்க. சரி, இதை தான் நாம் என்ன பண்ணணும்னா ப்ரூஃப் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்போ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். சரி, இப்போ வந்து நம்ம அந்த தியரமை ப்ரூஃப் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் யூஸ் பண்ணுவோம், நான் அதனால தான் முன்னாடி இண்டக்ஷன் ஹைபோதசிஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி, இப்போது இண்டக்ஷன் ஹைபோதசிஸ்னு என்ன, எனக்கு ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அது ட்ரூவான்னு செக் பண்ணுவோம். அப்போ ஏதாவது ரெண்டு மூணு வேல்யூ கரெக்டாக வந்தாலே டோட்டலாக எல்லாத்துக்குமே வந்து இது கரெக்டாக தான் இருக்குன்றது இண்டக்ஷன் ஹைபோதசிஸ். சரி, இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட அந்த எண் வேல்யூ சூஸ் பண்ணுறோம்ல, இப்போது எல்லா அந்த எண் வேல்யூஸும் நம்ம இண்டக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த தியரம் n இஸ் ஈக்குவல் டு டூ எடுத்துக்குவோம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு டூ எடுத்து அந்த தியரம் வந்து ஆக்சுவலாக n இஸ் ஈக்குவல் டு டூக்கு அந்த தியரம் வந்து ப்ரூவ் ஆகுது. ஏன்னா என்னன்றது n இஸ் ஈக்குவல் டு டூன்றது ஒரு ப்ரைம் நம்பர், ஏன்னா டூன்றது ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பருக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம தியரம் படி என்ன, ஒன்று வந்து n கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்ததுன்னா ஒன்று ப்ரைமாக இருக்கணும், இல்லைனா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைமாக இருக்கணும். சரி, n கிரேட்டர் தென் ஒன்னில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து எனக்கு n இஸ் ஈக்குவல் டு டூ தான், இது ப்ரைமாக இருக்குது. ஸோ ப்ரைமாக இருந்தால் ப்ரூஃப் பண்ணணும் அவசியம் இல்லை. ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைமாக இருந்ததுன்னா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைமை வந்து லைட்டாக நம்ம சொல்லணும் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி. சரி, இப்போது என் இஸ் ஈக்குவல் டு டூ ப்ரைம் நம்பர், சரி விட்டுருங்க. அடுத்து என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், அதுவும் ப்ரைம் நம்பர், விட்டுருங்க. சரி, இதே மாதிரி நம்ம அடுத்து வர எல்லா நம்பருக்கும் எடுக்கணும்னு மீனிங். அதாவது என்னோட அந்த இசட்டில் என் டூலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, டூக்கு செக் பண்ணிட்டேன், த்ரீக்கு செக் பண்ணிட்டேன், அடுத்து எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம் இல்லையா. ஸோ அடுத்து ஃபோருக்கு நான் செக் பண்ணலாம், ஃபைவ்க்கு செக் பண்ணலாம், அடுத்து அதனால் நான் கேன்னு எடுத்துக்கிறேன் அப் டு என் வரையும். நான் என்ன பண்ண போகிறேன்னா அஸ்யூம் இட் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி இன்டீஜர் கே வித் அந்த கே எப்படின்னா எண்ணுக்குள்ளே, அதாவது ஒன்னில் இருந்து கே கே டு என். ஸோ கண்டிப்பாக ஒன் இருக்குது, ஆனால் ஒன்னுக்கு ஈக்குவல் நான் போடலை இல்லையா. ஸோ ஒன் இஸ் லெஸ் தென் கே லெஸ் தென் ஒன்னு, இந்த
இது புரிஞ்சது, இந்த நான் எழுதியிருக்க இந்த ஸ்டெப் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியும். சரி, இப்போது என்னோடய நான் அஸ்யூம் பண்ணுற அந்த n வந்து சப்போஸ் ப்ரைம் நம்பராகவே இருக்குது. இப்போ நான் n இஸ் ஈக்குவல் டு 2, 3, இந்த ரெண்டு ப்ரைம் நம்பர் இல்லையா? ஸோ ப்ரைம் நம்பராகவே நான் எடுக்கிறேன் அப்படின்னா நத்திங் டு ப்ரூவ் பண்ணும் அவசியம் இல்லை. இப்போ நான் n இஸ் ஈக்குவல் டு 4, அதாவது ப்ரைம் நம்பர் இல்லாத காம்போசிட் நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைமாக என்னால் எழுத முடியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா, என்ன ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸை எழுதலாம். இதோட மீனிங் என்னென்னா, இப்போ நான் n இஸ் ஈக்குவல் டு 6 எடுக்கிறேன்னு வைங்க, இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, இது வந்து ஒரு காம்போசிட் நம்பர். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 6 எடுக்கிறேன்னா இந்த 6 நான் எப்படி எழுத முடியும்னா 3 × 2 எழுத முடியும். ஸோ இந்த 3 ப்ரைம் நம்பர், 2 ப்ரைம் நம்பர். ஸோ இந்த 3 நான் சின்னு எடுத்துக்கிறேன், இந்த 2 நான் டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் சியையும் டியையும் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த எண்ணே கிடச்சிரும் எனக்கு இல்லையா? அப்போது இந்த சிடின்றது என்ன அப்படின்னா 6 டிவைசஸ், அதாவது என்னால் 6 3 டிவைட் பண்ண முடியும், அதாவது ரிமைண்டர் இல்லாமல் 3 டிவைட் பண்ண முடியும், 2 டிவைட் பண்ண முடியும். அப்போ அந்த சியும் டியும் என்னென்னா இது வந்து டிவைசர் ஆஃப் என், இந்த எண்ணோட, அதாவது என்னன்றது இங்கே 6, இந்த எண்ணோட டிவைசர்ஸ். சரி, அப்போ எண்ணை எப்படி எழுதுகிறான், C × D எழுதலாலையா? நீங்கள் வந்து அஸ்யூம் பண்ணிக்கோங்க 6 = 3 × 2 அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அப்போ என்னால் C × D எழுத முடியுது. அந்த சீன்ற அந்த எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த சி கண்டிப்பாக 1, அந்த சிக்கு 1 லெஸ் தனாக தான் இருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் 6 எடுத்துக்கோங்க, இது 3 × 2 அஸ்யூம் பண்ண சொன்னேன்னா, சரி ஃபஸ்ட்டு 3 அப்படின்னா கண்டிப்பாக 1 வந்து 3 விட சின்ன நம்பர் தான், லெஸ் தென் என்ன்றது 6. நீங்கள் எந்த நம்பர் எடுத்து நீங்கள் டிவைசஸ் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த டிவைசர் வந்து டிவைசர் கீழே 1 இருக்கும், அதுக்கு மேலே 6 இருக்கும், கண்டிப்பாக இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகாது. அதே மாதிரி 1 இஸ் லெஸ் தென் டி லெஸ் தென் என், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 வந்து லெஸ் தென் 2 லெஸ் தென் 6 இருக்குது. சரி, நீங்கள் எதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா 10 செக் பண்ணி பாருங்களேன், n இஸ் ஈக்குவல் டு 10 செக் பண்ணி பாருங்கள். ஸோ 10 எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 × 2 எழுதலாம். அப்போ 5 சி, டின்றது 2. இப்போது 1 இஸ் லெஸ் தென் 5 லெஸ் தென் 10 இந்த கண்டிஷன் படி எழுதணும். இது எப்படி எழுதணும்னா 1 இஸ் லெஸ் தென் 2 லெஸ் தென் 10. அப்போது இந்த கண்டிஷன் வந்து ட்ரிவியலாக எல்லாத்துக்குமே வந்து ஹோல்ட் ஆகும். நீங்கள் எந்த நம்பர் எடுத்து காம்போசிட் நம்பர் எடுத்து அதை நீங்கள் டிவைசஸாக பிரித்தாலும் இந்த கண்டிஷன் வந்து ஹோல்ட் ஆகும். சரி, அப்போது நீங்கள் இண்டக்ஷன் ஹைபோதிசிஸ் படி என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரைமானு செக் பண்ணுறீங்க, எனக்கு ப்ரைமாக இருந்ததுன்னா நத்திங் டு ப்ரூவ். அடுத்த நம்பர் வந்து சப்போஸ் வந்து எனக்கு ப்ரைம் நம்பர் இல்லாமல் வந்தது அப்படின்னா அந்த ப்ரைம் நம்பர் இல்லாத அந்த காம்போசிட் நம்பரை என்னால் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுத முடியும். அப்போ எல்லா இதுக்கப்புறம் வர எல்லா நம்பரையுமே என்னால் இப்படி எழுதலாம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் எந்த நம்பர் வந்தாலும் சரி அது ரெண்டே ரெண்டு கண்டிஷனுக்குள்ளே தான் வரும், ஒன்று ப்ரைமாக வரும் அல்லது ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைமாக வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்.